திரிணாமுல் காங்கிரஸ் தன் எல்லையை தாண்டிவிட்டது. ஓட்டு வங்கிக்காக ராமகிருஷ்ணா மடத்தையும் இஸ்கான் போன்ற அமைப்புகளையும் இது வந்து ரொம்ப கொச்சையாக பேசி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மோடி கடுமையான குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி மேல் வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மம்தா பானர்ஜி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த போன்ற ராமகிருஷ்ணா மடங்கள் மற்றும் இஸ்கான் போன்ற அமைப்புகள் எல்லாம் பிஜேபி தலைவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸின் கீழ் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதற்கு தான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நம்மளுடைய நாட்டினுடைய பெருமைகளை வந்து பறைசாற்றக்கூடிய அமைப்புகளாக இவை செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, இந்த நாட்டில் வந்து பல சேவைகளை ராமகிருஷ்ணா மடம் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்புகளை தான் இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி இழிவுபடுத்தியிருக்கிறார். இது அந்த கட்சிக்கும் அவருக்கும் நல்லதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கூட கூறியிருக்கிறார். ஹிந்து அமைப்புகள் ஆன்மீக அமைப்புகளை ஒழிப்பது என்பதை பலகாலமாக கம்யூனிஸ்ட் காலம் காங்கிரஸ் காலத்திலிருந்து செய்து வருகிறார். இதுக்கு முன்னாடி பல நெருக்கடிகள் ராமகிருஷ்ணா மடத்துக்கு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் தன்னை பாதுகாப்பதற்காக ராமகிருஷ்ணா மடம், நான் ஹிந்து டினாமினேஷன்லேயே வரமாட்டேங்கக்கூடிய அளவுக்கு ராமகிருஷ்ணா மிஷன் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதை ராமகிருஷ்ணா மடம் தவிர்த்திருக்க வேண்டும், ஃபைட் பண்ணியிருக்கணுங்கக்கூடியதான் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஆனால் இந்த நிலைக்கு ராமகிருஷ்ணா மடம் இதற்கு முன்பு தள்ளப்பட்டது என்பது இதற்கு முன்னாடி உள்ள வரலாறு. இஸ்கானுக்கு இந்த மாதிரி பல பழிகளை இஸ்கான் மீது பலர் சுமத்தி வருகிறார்கள். இப்போ வந்து ஈஷா மேலே சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு ப்ராமினன்ட் ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிவைவல், இதற்கு இந்த நாட்டில் யாராவது வேலை செய்தால் அவர்களை கொச்சைப்படுத்துவது என்பது இந்த நாட்டில் தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும், அது காங்கிரஸ், அது கம்யூனிஸ்ட்டு, திராவிட கட்சிகள், யாராக இருந்தாலும் செய்து வருகிறார்கள். இந்த மோல்டில் வந்து தான் திரிணாமுல் காங்கிரஸ். அதனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை திரிணாமுல் காங்கிரஸ் செய்திருக்கிறது. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷனுக்கு சில அரசு அதிகாரிகளை அனுப்பி உங்கள் இடமே அரசு இடம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரட்டி இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். இது அயோக்கியத்தனத்தின் உச்சமா இல்லையா? நிச்சயமாக. அப்ப இவ்வளவு வருஷம் அந்த மடத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், இந்த வெளிநாட்டில் இருந்து காசு வாங்கி இந்தியாவை கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு அம்மா அங்கே வேலை செய்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்நிய தெரசான்னு பேர். ஆமாம். கல்கட்டாவை சுற்றி அந்நிய தெரசா ஆர்கனைசேஷன் எவ்வளவு வேலை செய்தது, ராமகிருஷ்ணா மிஷன் ஒவ்வொரு காலத்தில் என்னென்ன வேலை செய்தது, இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷன் செய்த சேவைக்கு பக்கத்தில் கூட அந்நிய தெரசாவுக்கு இருக்காது. துரதிருஷ்டம் என்னன்னா, இந்த நாட்டில் அதுக்கு நம்ம பாரத ரத்னா விழுது வரை இந்த நாட்டில் கொடுத்துருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். வாஜ்பாய்க்கெல்லாம் அதுக்கு ரொம்பலாம் ஆதரவுலாம் தெரிவித்தார். ஆமாம், ரைட்டா? ஆனால் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு அதை நம்ம செய்யலை. ராமகிருஷ்ணா மிஷன் எந்த இடத்துலையும் வெளிநாட்டில் போய் இந்த நாடு வந்து பிச்சைக்கார நாடு, இது கீழ்த்தரமான நாடு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் ராமகிருஷ்ணா மிஷன் பேசினதில்லை. எங்கே போனாலும் இது உலகத்தின் வழிகாட்டியான நாடுன்னு தான் ராமகிருஷ்ணா மிஷன் பேசியிருக்கும். விவேகானந்தரே அதுக்காக தானே சென்று. ராமகிருஷ்ணா மிஷனோட நோக்கம் என்ன? சுவாமி விவேகானந்தர்லேருந்து இன்னைக்கு இந்த நாட்டோட விடுதலை போராட்டமே இன்றைக்கி வெள்ளக்காரனுக்கு எதிராக இவ்வளவு நடந்திருக்குமானு தெரியாது. நிச்சயமாக. ஏன்னா படித்தவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை பற்றியும் இந்த தர்மத்தை பற்றியும் சிந்திக்க வைத்தவர் சுவாமி விவேகானந்தர். நிச்சயமாக. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இவ்வளவு சேவை செய்ததுக்கு அப்புறம் அதுக்கு எந்த உதவியும் கிடையாது. வெளிநாட்டில் பணம் வாங்கிக்கிட்டு அதுலேயும் சரியாக கணக்கு கொடுக்காம அவங்க மேலே கேஸெல்லாம் கூட இடையில வந்தது நம்ம பார்த்தோம். ஆமாம். இதை தவிர வெளிநாட்டில் போய் கேவலப்படுத்திக்கிட்டு இந்த பாரத நாட்டை. ஆமாம். ஆனால் அந்த அந்நிய திரசாவுக்காக இந்த நாட்டில் இருக்கிற அம்புட்டு பயல்களும் போய் அழுதான். ராமகிருஷ்ணா மிஷனில் உள்ள பல பல சன்னியாசிகள் நாம் நிறையவற்ற பழகியிருக்கேன். அவங்களுக்குள்ள எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேக்ரவுண்டு பலரை பார்த்தாச்சுன்னா, பட்டினத்தார் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்து எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்தார். ஆமாம். அந்த ட்ரெடிஷனை ஒத்த பல ஆட்களை பார்க்கலாம். ராமகிருஷ்ணா மிஷன் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் அதோட குவாலிட்டியில், அதாவது நான் சொல்கிறது கருத்து, லாங்குவேஜ், ப்ரெசன்டேஷன், அதில் 100ல் 1
ஒரு கிறிஸ்தவ பப்ளிகேஷனாவது அந்த மாதிரி எழுதியிருக்காங்களான்னு யார் வேணாலும் பாருங்கள். சுவாமி ரங்கநாதானந்தா ஆகட்டும், யார் எழுதுனதா நான் எழுதுட்டேன், அவங்களுக்குள்ள ஐஷர் உண்டு, அவங்களுக்குள்ள பப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தாச்சுன்னா தெரியும். இவங்களுக்குள்ள இன்டலெக்சுவல் எபிலிட்டிக்கு கிட்ட கூட வர யாரும் கிடையாது. இவங்களுக்குள்ள தியாகம் அதுக்கு இணையாக கூட இன்னொருத்தவங்க சொல்ல முடியாது. தன்னலமற்ற சேவை அதில் கூட இவர்களுக்கு இணையாக நீங்கள் யாரையும் இன்னைக்கு வந்து அடையாளம் காட்ட முடியாது. அந்த அமைப்பை வந்து நீங்கள் வந்து சிறுமைப்படுத்தி கொள்ளையடிக்க வந்தால் அவனை பற்றி நீங்கள் பேசுறீங்க. சரி, இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது, இவர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இப்போ என் கேள்வி என்னடான்னா, அம்புட்டு முல்லாப்பயல்களை வச்சுட்டு நீ பேசுனீ, அந்த முல்லாப்பயல்களை உனக்கு ஆதரவு தெரிவித்தானே, அப்போ அந்த அடிப்படையில் வந்து இருக்கிற அம்புட்டு மதரசாவையும் மசூதியும் மூடலாமா? இந்த கேள்வியை நம்மளும் கேட்கணும் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. சர்ச்சில் வந்து ஓலை கொடுக்குறானே, இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுன்னு, அப்போ சர்ச்சம்புட்டியும் மூடலாமா இந்த நாட்டில்? ஆனால் ராமகிருஷ்ணா மிஷன் ஏதாவது ஒரு இடத்துலையாவது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிச்சாங்க? இல்லை, எந்த இடத்துலையும் சொல்லலை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ராமகிருஷ்ணா மிஷனின் சேவை, ராமகிருஷ்ணா மிஷன் பண்ணக்கூடிய இந்த ஆன்மீக பணி, இதனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இன்றைக்கும் சுவாமி விவேகானந்தருக்குள்ள புக்கை ஒரு 10 பேர் படித்தாங்கன்னா, அதில் 9 பேர் அவனை அறியாமல் சமுதாயத்துக்கு வேலை செய்வார். தொடர்ந்து இந்த பணியை செய்து வருகிறது. அப்போ சுவாமி விவேகானந்தரை படித்தவன் வந்து என்ன சமுதாய பணியை செய்வேன், மேதா பட்கர மாதிரியோ, அருந்ததி ராய போலியோ, இல்லைன்னா இந்த நவலாக்காவ மாதிரியோ, தீஸ்தா சீதல்வாதவாதியோ, தேச துரோகம் பண்ணுற செயல் வீரர்களாக வரமாட்டேன். சுவாமி விவேகானந்தரை படிப்பவர்கள் நரேந்திர மோடியை மாதிரி உருவாவார்கள் நிச்சயமாக. ஏன்னா நரேந்திர மோடி இனிசியேஷன் எடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன்ல. கண்டிப்பா. அப்போ நரேந்திர மோடி மாதிரியான நபர்களை ராமகிருஷ்ணா மிஷன் உருவாக்குகிறது, இதுதான் பிரச்சனை. அப்போ இவங்கள பார்வையில் யார மாதிரி உருவாக்கணும், ஷர்ஜில் இமாம், அந்த கன்னையாகுமார், உமர் காலித், இந்த மாதிரி உள்ள ஆளுகளை, குண்டு வைக்கக்கூடிய பயல்களை உருவாக்குவதற்கு மாறாக தர்மத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நம்பிக்கை உள்ள நேர்மையான ஒழுக்கமானவர்களை ராமகிருஷ்ணா மிஷன் உருவாக்குகிறது. அதனால ராமகிருஷ்ணா மிஷனுக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை தவிர இதில் என்ன நோக்கம் இருக்கு? வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசியல் ரீதியாக எனக்கு தெரிஞ்ச ராமகிருஷ்ணா மிஷன் எங்கேயும் போய் இதை அப்படி இருக்க, இந்த பழியை சுமத்துவதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்துக்கு உருப்படியான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் நிறுவனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் கொண்டதுதான். இப்போ ராமகிருஷ்ணா மிஷன்ல போய் சில அபிஷியல்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். பிஜேபியில பொதுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அளவு கடந்த ஜனநாயகவாதிகளாக இருப்பது தவறுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. இந்த 356 ஒரு பிரிவு இருக்கு, இதுவரை பிஜேபி அதை பயன்படுத்தலை, நரேந்திர மோடி அவர்கள் அதை இன்னும் பயன்படுத்தலை. ஆனால் அந்த பிரிவை எதற்காக கான்ஸ்டிடியூஷன்ல வச்சாங்க? இங்க பயன்படுத்துறீங்க இல்லைங்கிறது ஒரு பக்கம், அது எதற்காக வைத்தார்கள்? நிலமும் கைமீறி போகும்போது நீ அதை பயன்படுத்தி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். நிச்சயமா. அப்ப இந்த தேசத்தை பாதுகாப்பவர்களை உருவாக்கக்கூடிய ஒன்றையே ஒழிக்கிறான். சந்தேஷ்காலி மாதிரி பல இடத்தில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்துக்கள் விரட்டப்படுகிறார்கள், வெளிநாடுகளிலிருந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளை புகுத்துகிறார்கள், அதற்கான பயிற்சியை நடத்துகிறார்கள். இது இவ்வளவும் நடக்கும் போது இந்த 356 என்பதை நான் பயன்படுத்த மாட்டேன், ஏன்னா நான் தான் இந்த டெமோக்ரஸியை தூக்கி பிடிக்க போறேன். இந்த மாதிரியான நிலைப்பாடு என்பது அவருக்கு இந்த குஜராத்திக்காரர்களுக்குள்ள ஒரு நோய் மோடிக்கும் இருக்கிறது என்பது என்னோட அபிப்பிராயம். இந்த 1945-1940களிலிருந்து இந்த பாகிஸ்தான் தனிநாடு வேணும்னு இந்த நாடு முழுக்க கலவரம் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஜிஹாதி இது கிலாஃபத் நடந்துச்சு. அந்த கிலாஃபத்து கலவர காலத்திலிருந்து இப்படி இவர்கள் செய்கிறதெல்லாம் கொடுமை அப்படின்னு சொன்ன காந்தி
அதை பெரிய அளவில் கண்டிச்சோ அதை எதிர்த்து பெரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆமாம், லட்சக்கணக்கான இந்துக்கள் உயிரிழந்தார்கள், வீடு இழந்தார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள். அகண்ட ஹிந்துஸ்தானம் தான் எங்களுக்குள்ள நோக்கம் என்று சொல்லி காங்கிரஸ் இந்துக்களின் ஆதரவை பெற்றது. ஆனால் இந்துக்களுக்கு துரோகம் செய்து இந்த நாட்டை 47 பிரித்து கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஹிந்து முஸ்லீம் பாய் பாய்ங்கிறதுல அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு அங்கே காந்திக்கு. அதனால இந்துக்கள் சாகும் போது கூட பொறுமையா இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலாம். கடைசியில் முடிவு எங்க போய் நின்றுச்சு? பூர்ணஸ்வராஜ்னு நீங்க சொன்ன தீர்மானம், பாகிஸ்தான்ங்கிறது முஸ்லீம் லீக் சொன்ன தீர்மானம், முஸ்லீம் லீக் தீர்மானம் வென்றது, வென்றது. இது தோத்து போச்சு. என்னன்னா ஒரு வரட்டு பிடிவாது. நான் வந்து சொன்ன வார்த்தையை நான் அப்படியே பாதுகாக்கணும், ரைட்? ஆனா அதுல கூட பாதுகாக்கல. ஏன்னா எல்லாரையும் பாதுகாக்கிறேன்னு தானே சொன்னாரு, அல்லது மட்டும்தானே பாதுகாக்கல. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனை நான் பாதுகாப்பேன் என்று மோடி சொல்கிறார். அப்ப கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மகனுக்கும் பாதுகாப்பு என்பது அளிக்க வேண்டிய கடமை என்பது இந்த நாட்டின் பிரதமருக்கு அல்லவா? நிச்சயமா. ஆனால் இன்று அது கொடுக்கப்படவில்லை பெங்காலில். அப்போ 356 எங்கக்கூடிய அஸ்திரம் பயன்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா? நிச்சயமாக. இப்போ நான் வந்து டெமோக்ரஸியை பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு அவர் கிளம்பியிருக்காரு. சார், முதல்ல நீங்கள் டெமோக்ரஸியை பாதுகாக்கிறதுக்கு டிமோக்ராஃபியை பாதுகாருங்க சார். கண்டிப்பாக. டிமோக்ராஃபியை பாதுகாத்ததானா தான் டெமோக்ரஸியை உங்களால் பாதுகாக்க முடியும். மோடி இத லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக்காக நினைக்க வேண்டும். பல இடங்களில் வந்து பல கொடூரங்கள் நடந்து கண்டுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு இத ஸ்பிரிச்சுவல் நேஷன் அப்படின்னு இந்த நேஷனுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்து அந்த மாதிரியான நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஊற்றுக்கண் இன்னைக்கு ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எப்போமாவது மோடி விழித்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.